தமிழகத்தில் வருகிற அக்டோபர் 30ஆம் தேதி 7ஆம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க தொடர்ந்து 6 வாரங்களாக மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் ஏற்கனவே 6 கட்டமாக தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் வருகிற 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 7ஆம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் சிதலமடைந்த நிலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியமும் நாசரும் இன்று நேரில் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன் இந்த இடத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் புதிதாக 11 இடங்களில் மருத்துவக் கல்லூரி கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தின் எல்லையோர மாவட்டங்கள், அந்த அண்டை மாநிலங்களிலிருந்து வருகிற அந்த எல்லைகளில் ஜிக்கா ஜிப்பா போன்ற நிக்கா போன்ற பல்வேறு புது புதிய வைரஸ்லாம் வருது. அதிலிருந்தும் கூட அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு அந்த எல்லை ஓரங்களில் இருக்கிற கிராமங்களில் போதுமான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் போன்ற பல்வேறு விநியோகங்களும் நானே நேரடியாகவே சென்று தென்காசி பொள்ளாச்சி வாளையாறு போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தந்தும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். 69% முதல் தடுப்பூசியும் 29% இரண்டாவது தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கிறது. வருகிற சனிக்கிழமை 7ஆவது மெகா தடுப்பூசி முகாம் தமிழகத்தில் பெரிய அளவில் நடத்தப்படுகிறது.